ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் லைஃப் ஜீசன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்பு நண்பர் வரவேற்கிறோம். முத்தான மூன்று நிமிடங்கள் வாழ்க்கையை விளக்குகிற ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நபர் வந்து தன்னுடைய வீட்டில் வளர்த்த கொழுகொழு ஆட்டை ஒரு நாள் அடித்து அதை வந்து பார்த்தினா விருந்து பண்ணி தன்னுடைய மகளை அழைச்சி அந்த மகள்கிட்ட வந்து பார்த்தினா நீ வெளியே போய் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் அதுக்கப்புறம் வந்து அண்டை வீட்டார்கள் எல்லாரையும் வந்து இந்த விருந்துக்காக கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை வந்து மகள்கிட்ட சொன்னார். உடனே அந்த மகள் வந்து பார்த்தினா வீதிக்கு ஓடி அவர் வந்து அவள் வந்து பயங்கரமாக ஒரு கூச்சலை வந்து போட்டான். அதாவது இந்த தெருமுனையிலேருந்து அந்த தெருமுனை மட்டும் வந்து பார்த்தினா கூச்சலிட்டு கொண்டே வந்து பார்த்தினா ஓடினாள். என்ன கூச்சலிட்டாள்னா, ஐயோ என்னுடைய வீட்டில் தீ பிடிச்சிக்கிச்சு, காப்பாற்றுங்க, அதை தீ அணைக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கூச்சலிட்டபடியே வந்து பார்த்தினா இந்த தெருமுனையிலேருந்து அந்த தெருமுனைக்கு வரைக்கும் ஓடினாள். அப்போது அவருடைய கூச்சலை கேட்டு ஒரு சிலர் வெளியே வந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தினா கூச்சலை கேட்டும் அந்த சத்தத்தை கேட்காதவர்கள் போல் வந்து பார்த்தினா வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க. அப்போது யார் யார் வெளியே வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தன் வீட்டுக்கு வீட்டாண்டை அழைச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு அவங்கள உபசரித்து அதுக்கப்புறம் அவங்களோட கூட பேசி பழகி சந்தோஷமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சா அந்த சின்ன பொண்ணு. இதை பார்த்தோடனே இதை பார்த்து அவங்க அப்பா பயங்கரமான ஒரு பிரமிப்பாயிட்டாரு. என்னம்மா நம்முடைய சொந்தக்காரங்களும் பார்த்தேன், சொந்தக்காரங்க வரல, நம்ம கூட நல்லா பழகிறவங்களும் பார்த்தா நம்மளை பழகிறவங்களும் வரல, நம்மளை அதிகமாக நேசித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினச்சா அவங்களும் வரல. ஆனால் இன்னும் முகங்கள் வந்து பார்க்காதவங்கள் பழகாதவங்க யாருனே தெரியாது. இந்த வீதியிலே இருக்கிறாங்க, இந்த தெருலேயே இருக்காங்க, யாருனே தெரியாது. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் விருந்து சாப்பிட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர்களெல்லாம் விருந்துக்காக அழைக்கப்படலப்பா, நம்ம இந்த நம்ம வீட்டில் பிடிச்ச தீயை அணைக்கும்படியா அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய பதறி போய் வந்து வீதியில் நின்று நம்ம வீட்டு வாசலை வந்து நின்றுவங்கப்பா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி விருந்து சாப்பிடும்படியா வந்து சாப்பிட்டு போனாங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகள் சொன்னான், அந்த அந்த அவருடைய அப்பா சொன்னார், உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய குணத்தை நம்ம வச்சுக்கிறோமா, நம்ம சொந்தக்காரங்கன்னு சொன்னவங்க நமக்கு உதவி செய்யலை, நம்ம நண்பர்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உரிமை பாராட்டுவங்க நம்மளுக்கு உதவி செய்யலை, நம்ம கூட வந்து பார்த்தோன்னா நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு சொன்னவங்க நம்மளை அதிகமாக நேசிக்கலை, நம்மளுக்கு ஒரு ஆபத்துனா வரல, ஆனால் யாருன்னு தெரியாதவங்க என் கூட அவங்ககிட்ட பேசினதில்ல பழகினதில்ல அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்ததில்லை, அவங்களாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு உதவி செய்திருக்காங்க. நிச்சயமாகவே வந்து பார்த்தோன்னா இது வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். யார் யார் எந்தெந்த மனநிலையில் இருக்கிறாங்க, யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அந்த சூழ்நிலை வரும்போது தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த பெண்கிட்ட சொன்னார். அதே போல தான் எங்களுடைய மாஸ்டர் சொல்லுவார், ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா பிச்சை கேட்குறாங்க, ஒரு சிலர் காசு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காதீங்க. ஏன்னா காசு கொடுத்தீங்கன்னா அவங்க தனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை எழுந்து அவங்க பிச்சை எடுக்கிறதுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ அந்த விஷயங்களுக்காகவோ மாறி போயிடுவாங்க. அவங்களுடைய தேவை என்னன்றதை நீங்கள் அறிஞ்சு அந்த தேவையை நீங்கள் சரி செய்யுங்க. இல்லை ஒருவேளை வந்து பார்த்தோன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு காசு கேட்குறாருன்னா நீங்கள் ஒருவேளை அவங்களை கூட்டி போயிட்டு ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. இல்லை பஸ் பார்க் கேட்குறாங்கன்னா அவங்க எந்த பஸ்ஸில் போகிறாங்களோ அவங்களை கூட்டி போயிட்டு அந்த பஸ்ஸில் உட்கார வச்சு அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்க. இது போல் வந்து செய்யுங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா பசிக்காக தான் காசு வாங்குறாங்களா, இல்லை உண்மை அவங்க வந்து நடிச்சு வந்து காசு வாங்குறாங்களான்னு தெரியாது. அவங்களுடைய மனிதர்களுடைய நிறங்களை வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கிற உதவி வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் சொல்லுவார். இதையே தான் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தத்துவமாக நம்ம எடுத்துக்கணும் இதையே நடைமுறைப்படுத்தணும். நம்ம சிநேகிக்கிறவங்களும் நிச்சயமாக நம்மளை நேசிக்கிறாங்களா, நம்ம உறவினர்கள் நம்மளுக்கு உதவுறாங்களா அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது அது கண்டிப்பாக தெரியும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.